மசால் கடலை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்துல ஒரு கிண்ணம் பச்சை கடலை எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் கால் கப்பு அரிசி மாவு அதை இதில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இதில் சூடாக ஒரு குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துடலாம். சூடாக சேர்த்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லாமல் கரண்டியை வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துருங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துடலாம். இப்போது சூடு பொறுக்கிறப்ப தான் வந்தோடனே கரண்டி எடுத்துட்டு கையை வச்சு நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். மசாலெலாம் நல்லா கடலைப்பருப்பில் ஒட்டி வரணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பை போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி விட்டு வேக விட்டுருங்க. நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இது வறுபட்டதும் நம்ம கடலையோட இதை சேர்த்துடலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் லைட்டாக பொறிச்சு எடுத்துடலாம். வெந்துருச்சு. இதை நம்ம கடலையோட சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.